அன்பிற்கினியவர்களே, நலம்தானே. இன்றைய தினம் வளவன் செய்திகளுக்காக நாம் வலிகளை போக்கும் வலி, மலர் மருந்துகளின் முக்கியத்துவம் குறித்து பார்க்கவிருக்கிறோம். இது ஒரு மிக முக்கியமான காணொலிங்கிறதுனால நம்ம நேரடியாக காணொலிக்குள் சென்றலாம். அதாவது வலிகள் இந்த உலகத்தின் மருத்துவத்தில் பெரும்பான்மையான வர்த்தகமாக நடந்து கொண்டிருப்பது இப்போது வலிகளை போக்குவதை குறித்து தான். வலி நிவாரண மருந்துகள் தான் ஏகப்பட்ட ட்ரில்லியன் டாலர்ஸ் வணிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வலிகள் எவ்வாறு ஏற்படுகின்றன அப்படின்னா, வலிகள் இரண்டு விதமாக தோணும். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாச்சும் இடிச்சுக்கிறோம், கதவு இடுக்கில் கையை வச்சு நசுக்கிக்கிறோம், இந்த மாதிரியான வலிகள் ஏற்படுகிறது. ஒரு பொருளை சாப்பிட்றோம், அதில் ஒரு சுவை இருக்கு. ஒரு பொருளிலிருந்து ஒரு அற்புதமான வாசனை வருகிறது. இதை போல வலி என்பதும் இந்த சுவை வாசனை போல ஒரு உணர்வு தான். இந்த உடல் ரீதியான வலிகள், அதாவது கையை வந்து கட் பண்ணிக்கிறோம், ஏதாச்சும் காய்கறி இருக்கும்போது கட் பண்ணிக்கிறோம், ரத்தம் வருது, இந்த மாதிரியான உடல் ரீதியான காயங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த இடத்துல மருந்து வச்சு மருந்து எடுத்துக்கிட்டு அந்த காயத்தை சரி செய்து விடுகிறோம். அந்த வலி அதனால போயிருக்கு. இரண்டாவதாக ஒரு விதமான வலி இருக்கிறது, அது என்னன்னா நாள்பட்ட வலி. அது சிலருக்கு தலைவலி வந்துகிட்டே இருக்கும், ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி முதுகு வலி, மூட்டு வலி அப்படின்னு பல உதாரணங்கள் இந்த நீண்ட நாள் வலிகளுக்கு இருக்கின்றன. இது எவ்வாறு ஏற்படுகிறதுன்னு யாருக்கும் தெரியல, இதை எப்படி சரி பண்றதுன்னு யாருக்கும் தெரியல. அப்ப இந்த வலி வந்து, அதாவது வலியின் அடிப்படை யாருக்கும் புரியப்படவில்லை. ஆனால் இந்த வலி ஏன் ஏற்படுது அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து உடல்ல இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும்போது அந்த இடத்துல வலி வரும் என்பது உடல் ரீதியான அடிப்படை. அதாவது உடல்ல வந்து ஒரு பகுதியில் நமக்கு இரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்றதுக்காகத்தான் வலியே ஏற்படுது. எப்படி உடல் சீர்கட்டால் காய்ச்சல் ஏற்பட்டு அதை வெளிக்காட்டுகிறதோ, அதை போல உடலில் இந்த பகுதியில் இரத்த ஓட்டம் சரியாக இல்லை அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த வலியே ஏற்படுது. இது அந்த பகுதியில் இருக்கிற செல்கள் இத மூளைக்கு எப்படி தெரிவிக்குது இந்த வலியை அப்படின்னா, இந்த இரத்த ஓட்டம் கம்மியான பகுதிகளில் சில வகையான வேதிப்பொருள்கள் சுரக்கும். அந்த வேதிப்பொருள் வந்து மூளைக்கு வந்து வலியை ஏற்படுத்தும். உடல்ல எந்த பகுதியில இந்த வேதிப்பொருள் காணப்படுதோ அந்த இடத்துல வலி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதற்கு நம்ம வந்து என்ன செய்யறோம், இன்னைக்கு நம்மளோட மருத்துவ முறைகள் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த மூளைக்கு இந்த இடத்துல வலி இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த மருந்தை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மருந்துகள் வந்து உடனடியாக அந்த இடத்துல உள்ள இரத்த ஓட்டத்தை சீர் செய்யாது. சீர் செஞ்சாதான் பிரச்சனையே இல்லை, ஆனால் அந்த இரத்த ஓட்டத்தை சீர் செய்யாமல் அதற்கு பதிலாக அந்த வலியை கூறுவதற்காக சுரக்கும் வேதிப்பொருளை மட்டுப்படுத்தும். அந்த வேதிப்பொருளை சுரக்காமல் நிப்பாட்டும். அப்ப என்னாகும் அப்படின்னா, இரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும், வலியோட உணர்வு இருந்தாலும் அந்த வலியை மூளைக்கு தெரியாது, வலிக்குது அந்த இடத்துல அப்படிங்கிற விஷயம் மூளைக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த வேதிப்பொருளை சுரக்காமல் கண்ட்ரோல் பண்றோம். அப்ப அந்த மருந்தோட எஃபெக்ட் முடிஞ்ச உடனே மறுபடியும் வலி தெரிய ஆரம்பிச்சோம். அப்ப அந்த மருந்தை நம்ம தொடர்ச்சியாக வலி நிவாரணி மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த வலி நிவாரணி மருந்துகள்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல முக்கியமாக சில வகையான போதைப் பொருட்களில் பயன்படுத்தக்கூடிய மூலக்கூறுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதனால என்ன ஆகுதுன்னா, இதை கண்டினியூஸா எடுக்கும்போது, தொடர்ச்சியாக எடுக்கும்போது, அல்லது அதிகப்படியாக ஓவர் டோஸா எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மருந்தின் அடிமையாக அந்த நோயாளி மாற வேண்டியிருக்கிறது. ஒன்று, சில வேளைகளில் இது மரணத்தை வரவழைக்கிறது. சரி, இதை இப்ப எப்படி போக்குறது அப்படின்னா, இதுக்கு ஒரு சரியான வழியா மருத்துவர் ஜான் சர்னோ அப்படிங்கிறவர் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே இதை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. குணமாகும் முதுகு வலி
மனம் உடல் தொடர்பு ஹீலிங் பேக் பெயின் த மைண்ட் பாடி கனெக்ஷன் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கார். இதில் அவர் வந்து இந்த வலி ஏற்படுறதுக்கான காரணத்தை அருமையாக விளக்கியிருக்கார். இரத்த ஓட்டம் ஏன் அந்த பகுதிகளில் குறையுது அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்துருக்கார். அவர் வந்து தன்னோட கண்டுபிடிப்புக்கு வந்து பதற்ற தசை வீக்க நோய்க்குறி அப்படின்னு சொல்றாரு, டிஎம்எஸ் டென்ஷன் மயோஸ்டிஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து ஏன் வலி ஏற்படுதுங்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்றாரு. அது என்னன்னா, ஒருத்தரோட மனசுல கோபம் கவலை தாழ்வு மனப்பான்மை விரக்தி போன்றவை ஏற்படும் போது அந்த மாதிரியான பாதிப்பிலிருந்து அந்த நபரை திசை திருப்பதற்காக வேண்டி மூளை வந்து சில குறிப்பிட்ட உடல் பகுதியில் இரத்த ஓட்டத்தை மட்டுப்படுத்துது. அப்படி இரத்த ஓட்டம் குறைவான பகுதிகளில் வலி ஏற்படுது. அப்போ அந்த நபர் வந்து தன்னோட மன காயங்களை மறந்து வலிகளை சரி செய்வதற்கான விஷயங்களில் கவனத்தை செலுத்த ஆரம்பித்துடுவார். ஆகவே இதை போன்ற மன பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உடல் எடுக்கும் முயற்சி தான் வலி அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப நம்ம என்ன செய்யறோம், இன்னும் வலி நிவாரணி மருந்துகளை சாப்பிட்டு இதை வந்து ரொம்ப மோசமாக்கிறோம், அந்த உடம்பை வந்து இன்னும் மோசமாக்கிறோம். சரி, அப்ப வலியை போக்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, இது வந்து மூளையால தான் உண்டாக்கப்படுது நம்மளோட மனக்காயங்களை போக்குவதற்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதாவது இதை உணர்ந்து நம்ம வந்து மன அமைதியை தேடினாலே இதெல்லாம் வந்து தானாகவே சரியாயிரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. தானாகவே மூளை வந்து அந்த இடத்துக்கு ரத்தத்தை சுரப்ப கொண்டு போயிடும், அது வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வாறு இல்லாதவங்களுக்கு வேணா மனநல சிகிச்சை வேணா எடுத்துக்கலாமே ஒழிய வேதிப்பொருள்களான மருந்துகள் தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் இந்த புத்தகத்தை எழுதி வெளியிட்டப்ப சக மருத்துவர்களாலேயே கேலியும் கிண்டலும் செய்யப்பட்டாரு, அதை யாருமே ஏத்துக்கிடல. ஆனா அவர் தன்னோட கண்டுபிடிப்பை நடைமுறைப்படுத்தி பல்லாயிரக்கணக்கானவரை இந்த வலியிலிருந்து குணமாக்கி இருக்கிறார். இப்ப வந்து அவரோட முறை வந்து ஒரு ஏற்கத்தக்க முறையாயிருச்சு. இதுல இருந்து நமக்கு தெரிய வர விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வலிகளுக்கு நீண்ட நாள் வலிகளுக்கு காரணம் மனம்தான் அப்படின்னு நம்ம கண்டறியும் போது மலர் மருத்துவத்தின் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும், மலர் மருத்துவத்தின் வீச்சு அதிகரிக்கக்கூடிய காரணங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப மனம்தான் அனைத்து நோய்களுக்கும் மூல காரணம், அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம்னு டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் சொன்னது முற்றிலும் உண்மையாக மாறுகிறது இவரது கண்டுபிடிப்பின் மூலம். இதை புரிந்து கொண்டு எந்த விதமான பிரச்சனைக்கும் நாம் மலர் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் வலிகள் மறையும், வாழ்வில் ஆனந்தம் பிறக்கும். வாழ்க மகிழ்ச்சி.